நேர்களுக்கு வணக்கம் அவனி சுந்தரியின் அத்தியாயம் பதினைந்து கைச்சிறையில் கட்டளகியை நோக்கி கணக்கை மறந்துவிட்டேன் என்று பளிங்கு சுனை படிகளில் சொன்ன சோழன் நலங்கிள்ளி உண்மையில் அன்றும் கணக்கை மறந்தான் அன்று நாள் கணக்கை மட்டுமல்ல நாளிகை கணக்குகளையும் மறந்துவிட்டதால் அவளை வண்ணம் ரா பொழுது ஓடுவது தெரியாமல் நீண்ட நேரம் உட்கார்ந்து விட்டான் பஞ்சனையை விட மென்மையான அவள் உடலின் அமைப்பு அவன் நினைப்பை அடியோடு இலக்க செய்து விட்டதால் புகாரை விட்டு சொர்க்கத்துக்கு ஓடிவிட்ட மன்னன் சிறிது நேரம் இருக்கும் முன்பே அவளை விட்டு பிரிந்தான் பிரிந்தும் அடுத்த நாட்களும் உடல் பிரிந்தாலும் அவளை பற்றிய நினைவு பிரியாததால் நாட்கள் வெகு துரிதத்தில் ஓடின அடுத்த இரண்டு நாட்களுக்கு பின்னர் ஆவூரை முற்றுகையிட்ட மாவளத்தானிடம் இருந்து வந்த ஓலைகளை மட்டும் நலங்கில்லி ஏதோ சம்பிரதாயத்துக்கு படித்துவிட்டு புலவரிடம் அனுப்பிவிட்டான் அவன் நீதி நீதி போதும் சரி விசாரணை தண்டனை முதலியவற்றை புலவரே நடத்தி நிர்ணயித்தார் மன்னன் அவற்றுக்கு எல்லாம் தலையை மட்டும் மாட்டினான் அரசர் குழப்பத்தை மயக்கத்தை புலவர் மட்டுமல்ல அமைச்சர்களும் விசாரிக்கப்பட்ட குற்றவாளிகளும் கண்டனர் அவனி சுந்தரியும் கவனிக்கவே செய்தாள் அது மட்டுமல்ல அவளையும் மன்னனையும் இணைத்து அரண்மனை ஊழியர்கள் பேசிக்கொண்டதும் அரைகுறையாக அவள் காதில் விழுந்தது ஆனால் மன்னனுக்கு தன்னால் ஒரு உண்டாக கூடாது என்ற நினைப்பால் அவனிடம் இருந்து விலகியே நிற்கலானாள் அதன் பலன் அவள் எதிர்பார்த்ததுக்கு முற்றிலும் மாறாக இருந்தது அவளை அடுத்த நாளும் அதற்கு மறுநாளும் பளிங்கு சுனைப்படியில் காணாத மன்னன் மூன்றாவது நாள் இரவில் அவள் அறைக்கே சென்று கதவைத் தட்டினான் அவளே வந்து கதவை திறந்து வாயிற்படியிலேயே நின்றாள் நிறைய நேரமாகிவிட்டது அரசரே என்று கடுமையான குரலில் சொல்லவும் செய்தாள் ஆம் அதனால் என்ன என்று சீறினான் நலங்கில்லி உங்களையும் என்னையும் பற்றி அரண்மனை ஊழியர்கள் பேசுகிறார்கள் அதனால் என்ன என்று மீண்டும் கேட்டான் மன்னன் மதியிழந்து விட்டான் என்று உங்களை தூற்றுகிறார்கள் அதனால் என்ன மூன்று முறை கிடைத்த ஒரே பதிலால் நிலை குலைந்துவிட்ட அவனி சுந்தரி கோபத்துடன் நீங்கள் என்ன கிழிப்பில்லையா என்று கேட்டாள் இல்லை கிழிப்பில்லை மற்றவர் சொன்னதைத்தான் திருப்பிச் சொல்லும் ஆனால் நான் சொன்னதையே திருப்பி சொல்கிறேன் என்று நலங்கில்லி அவளை தன் கையால் தள்ளிவிட்டு உள்ளே நுழையை பார்த்தான் அவனி சுந்தரி மிகுந்த சின்னத்துக்கும் கலக்கத்துக்கும் உட்பட்டாள் உங்களுக்கு என்ன புத்தியே இல்லையா என்று வினவினாள் இல்லை என்ற மன்னன் பதில் திட்டமாக வந்தது இல்லையா ஆம் இல்லை அது பறிப்போய் இரண்டு இரவுகள் ஓடிவிட்டன இன்று இரவு அதை திரும்பப் பெற வந்தேன் என்னிடம் அது இருக்கிறதா ஆம் உன்னிடமே தான் என்று சொன்ன நலங்கில்லி அவளை தள்ளிவிட்டு பஞ்சனையில் போய் உட்கார்ந்து விட்டான் அவனை சுந்தரியும் மேற்கொண்டு எதுவும் செய்ய இயலாமல் கதவை திறந்து வைத்துவிட்டு பஞ்சனையை நோக்கி நடந்தாள் அங்கு சென்று அரசன் எதிரில் நின்றாள் நலங்கில்லி அவளை ஏறெடுத்து நோக்கினான் அவனி சுந்தரி கதவு திறந்திருக்கிறது என்று மெதுவாக கூறவும் செய்தான் அதனால் பாதகம் இல்லை என்று உஷ்ணத்துடன் கூறினாள் கன்னரத்து இளவரசி பாதகம் இல்லையா ஏன் ஏற்கனவே ஊரறிந்த விஷயம் அதற்கு மறைவு எதற்கு இந்த சொற்களை வெறுப்புடன் சொன்னாள் அவனி சுந்தரி மேலும் வன்னவா நீங்கள் என் இதய விட்டீர் நான் வேறு யாருக்கும் இனி சொந்தமில்லை ஆனால் ஒரு சபதம் இருக்கிறது அது முடிவாகும் வரை நான் உங்களை மணக்க முடியாது இரண்டு இரவுகளுக்கு முன்பு பளிங்குப்படிகளில் மதியிழந்த இழந்த நிலையில் நடந்ததை மறந்துவிடுங்கள் என்று கூறினாள் இதை கேட்ட நலங்கில்லி சற்றே யோசனையில் ஆழ்ந்தான் என்ன சபதம் அது என்று சில வினாடிகள் கழித்து வினவினான் கிள்ளி வளவரை கொன்றவன் தலையை கிள்ளி எரியாத வரையில் நான் மணப்பதில்லை என்று சபதம் செய்திருக்கிறேன் என்றாள் அவனி சுந்தரி என்று நேற்று யாரிடம் புலவரிடம் இதை கேட்டதும் அயர்ந்துவிட்டான் அரசன் நலங்கில்லை புலவரிடம் இதை பற்றி பேசினாயா என்று வினவினான் நான் பேசவில்லை அவர்தான் பேசினார் ஆனால் அவர் என்னிடம் சொல்லவில்லையே சொல்ல அவசியமில்லை விஷயம் முக்கியமாக என்னை பற்றியது அப்படியா என்ற நலங்கிள்ளியின் இந்த கடைசி கேள்வியில் ஏளனம் இருந்தது அவனி சுந்தரி அவனை மிக நெருங்கி அவன் தலையை தனது மார்பில் அணைத்துக் கொண்டு மௌனமாக சில வினாடிகள் நின்றாள் பிறகு விலகி நின்று துக்கம் நிரம்பிய குரலில் மன்னவா புலவர் மாளிகைக்கு நேற்று பகல் சென்று இருந்தேன் அங்கு புலவர் என்னை பரிதாபத்துடன் பார்த்தார் அவனி சுந்தரி உன் நிலை எனக்கு புரிகிறது ஆனால் மக்களுக்கு புரியாது போருக்கும் புரியாது என்றார் அதை பற்றித்தான் நான் பேச வந்ததாக குறிப்பிட்டேன் மாண்ட மன்னனின் ஈமச்சடங்குகள் முடியாது இருக்கையில் எனது நடத்தை தவறானது என்பதை ஒப்புக்கொண்டேன் புலவர் என் வெளிப்படை பேச்சை ரசித்தார் ஆனால் அவனி சுந்தரி இதனால் மன்னன் பெயர் சீரழிந்து கிடக்கிறது தம்பி போர்முனையில் இருக்கையில் தம்மை என் கன்னரத்தரசியின் காலடியை முற்றுகையிடுகிறான் என்று மக்கள் நகைக்கிறார்கள் இது சோழ நாட்டுக்கு பெரும் தீது என்று நானும் ஒப்புக்கொண்டேன் இதற்கு என்ன பரிகாரம் என்று வினவினார் கிள்ளிவளவன் உயிரை மாய்த்த கிராதகன் தலையை யார் கிள்ளி என் முன்பு கொண்டு வருகிறார்களோ அவரைத்தான் நான் மணப்பேன் என்று அவர் முன்பு சபதம் செய்தேன் என்று பேச்சை முடித்த அவனி சுந்தரி நலங்கில்லியை உற்று நோக்கினாள் நலங்கில்லி பெரிதாக நகைத்தான் மாவளத்தான் ஆவூர் போயிருக்கிறான் அங்கு அவன் நிச்சயம் நெடுங்கில்லியை கொன்றுவிடுவான் ஆகவே நீ அவனைத்தான் மனம் புரியும்படியாக இருக்கும் என்றும் நகைப்புடன் கூறினான் ஆவூரை பிடிக்க உங்கள் தம்பியால் முடியாது நெடுங்கில்லியும் உங்கள் தம்பி கையில் சிக்க மாட்டான் என்று திட்டமாகச் சொன்னாள் அவனி சுந்தரி மாவளத்தானை நீ அறிய மாட்டாய் என்றான் நலங்கில்லி நெடுங்கில்லியின் தந்திரத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்றாள் அவனி சுந்தரி நலங்கில்லி நீண்ட நேரம் யோசித்துவிட்டு உனக்கு எப்படி அத்தனை திட்டமாக தெரியும் மாவளத்தான் நெடுங்கில்லியை கொல்ல மாட்டான் என்று வினவினான் அவனி சுந்தரி மெல்ல சொன்னால் நீங்கள் நகைப்பீர்கள் என்று சொன்னாள் சொல் நகைக்கவில்லை என்றான் நலங்கில்லி அன்று இரவு பளிங்கு சுனையில் என்று தொடங்கினாள் அவனி சுந்தரி என்னிடம் சிறையிருந்தாய் பிறகு இங்கு வந்து படுத்தேன் உறங்கிவிட்டேன் ஆமாம் உறங்கியதும் கனவு ஒன்று கண்டேன் என்ன கனவு நீங்கள் நெடுங்கில்லியை வடக்கில் கொள்வதாக வடக்கிலா அங்கு எதற்காக நான் போகப் போகிறேன் எதற்காகவோ தெரியாது கனவு அப்படித்தான் இருந்தது அது கண்டிப்பாய் நடக்கும் என்று திட்டமாக கூறிய அவனி சுந்தரியின் கண்களில் ஒரு புத்தொலி பிறந்தது கனவுகள் எல்லாம் கண்டிப்பாய் நடக்குமா என்ன என் கனவுகள் இன்று வரை அப்படித்தான் இதை நலங்கில்லியால் நம்ப முடியவில்லை ஏதோ பிதற்றுகிறாள் இந்த பெண் என்று நினைத்து கொண்டு அவள் அறையை விட்டு வெளியேறினான் ஆனால் அடுத்த நாள் கிடைத்த செய்தி அவனுக்கு பெரும் வியப்பை தந்தது அவனி சுந்தரியின் கனவு ஒருவேளை நடந்துவிடுமோ என்று கூட அஞ்சினான் அன்று மாவளத்தானிடம் இருந்து தூதன் ஒருவன் வந்திருந்தான் மன்னன் அந்தரங்க அறையில் புலவருக்கு எதிரிலேயே தனது செய்தியை அறிவித்தான் ஆவூர் கோட்டை முற்றுகை சீக்கிரத்தில் முடியாது என்று இளவரசர் கூறச் சொன்னார் கோட்டை கதவுகளை நெடுங்கில்லி திறக்கவும் இல்லை போருக்கு வரவும் இல்லை கையை கட்டிக்கொண்டு உள்ளே உட்கார்ந்திருக்கிறான் எனவும் சொல்லச் சொன்னார் என்று கூறினான் தூதன் யானைகளை விட்டு கோட்டை கதவுகளை உடைத்து உட்புவுவதுதானே என்று கேட்டார் நலங்கில்லி முயன்று பார்த்தோம் முடியவில்லை கதவுகள் மிக பலமாக இருக்கின்றன நெடுங்கில்லி எத்தனை நாள் இப்படி காலம் தள்ள பார்க்கிறான் என்று வினவினான் நலங்கில்லி புரியவில்லை இளவரசருக்கு நலங்கில்லி மட்டுமல்ல புலவரும் யோசனையில் ஆழ்ந்தார் கடைசியில் புலவர் தூதனை நீ இன்று இழைப்பாரு நாளை காலையில் நானும் உன்னுடன் வருகிறேன் என்று கூறி தூதனை அனுப்பினார் அவர் கூற்று நலங்கில்லிக்கு பெரும் வியப்பை அளித்தது நீங்கள் எதற்கு போக வேண்டும் என்று வினவினான் நீ போக முடியாது பதினாறு நாட்கள் முடிய இன்னும் சில நாட்கள் இருக்கின்றன என்றார் புலவர் நீங்கள் போய் என்ன செய்ய முடியும் நிலவரத்தை அறிய முடியும் அறிந்து என்ன செய்வீர்கள் நெடுங்கில்லியை போருக்கு வர சொல்லுவேன் அல்லது சரணடையை சொல்லுவேன் அவன் மறுத்தால் மறுக்க முடியாது ஏன் இஷ்டப்பட்டால் அவனை கொன்றுவிட என்னால் முடியும் கொள்ள என்ன வைத்திருக்கிறீர்கள் பாட்டு என்ன பாட்டா ஆம் பாட்டு கொள்ளுமா பாட்டினால் கொல்லவும் முடியும் நலங்கில்லி பதிலியதும் சொல்லவில்லை கடைசியாக சரி உங்கள் இஷ்டம் என்றான் மறுநாள் தூதனுடன் புறப்பட்ட கோவூர் கிழார் இரண்டு நாள் நிதான பயணத்துக்கு பிறகு ஆவூர் கோட்டை முன்பு தோன்றினார் அவரை மாவளத்தான் எதிர்கொண்டான் அப்பொழுது இரவு மூன்று நான்கு நாளிகைகளில் இருக்கும் கோட்டைக்குள் இருந்து திடீரென பல அலுகுரல்கள் பலமாக கேட்டன புலவர் திகைத்து போனார் இது என்ன மாவளத்தான் என்று வினவினார் தெரியவில்லை உள்ளே சென்று பார்த்தால்தான் தெரியும் தினம் இப்படி பகலிலும் இரவிலும் அழும் ஒளி கேட்கிறது சரி ஒரு தூதனை பந்தத்துடனும் கொம்புடனும் என்னுடன் அனுப்பு என்றார் புலவர் எதற்கு என்று கேட்டார் மாவளத்தான் கோட்டைக்குள் போகத்தான் என்று அமைதியுடன் வெளிவந்தது புலவரின் பதில் புலவர் கோட்டைக்குள் சென்றாரா அந்த அழுகுறலின் காரணம் என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம்